சிம்மராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் ஜெயித்து வருவேன், காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன், உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் அந்த காரியத்தை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நிகழ்த்தவே மாட்டேன், ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணும். இத்தனை நாள் பிறருக்காக நாம் இருந்தது போது இனிமே நமக்காகத்தான் நம்ம வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஆதாயம் பார்த்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் பேசுகிற பேச்சில் பெரியவாளுக்கு ஐயோ நம்ம குழந்தைகள் இப்படி இல்லையே, இவ்வளோ அழகாக பேசுகிறதே பேரம்பேத்தி, இவ்வளோ அழகாக பேசுகிறதே குழந்தைகள், இவ்வளோ அழகாக பேசுகிறதேன்னு ஆர்வமாக வாட்ட உட்காந்து நேரத்தை கழிக்கக்கூடிய அற்புதமான நாள் சிம்மராசி என்பவர்களுக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்திலையும் அன்னோன்யங்கள் கூடி வரும். குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் வியாபாரத்தில் இருந்தக்கூடிய தடங்கல்கள் நின்று போயிடும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆலயங்கள், அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்கள்லாம் கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கே நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.